வெல்கம் டு தினை டாக்ஸ். நான் தன்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அந்த ஃபைவ் ஸ்டாக்ஸ் டு பை. சோ எந்த ஃபைவ் ஸ்டாக்ஸ், அது எதனால வாங்க போறோம், எது வரைக்கும் போகும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முன்னாடி, நம்ம முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டாக் எதுன்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து கரண்ட்டாக 2979 கிட்ட டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன பேட்டர்ன் படி அது பிரேக் அவுட் ஆகி அப்படியே அழகாக நம்ம டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. செகண்டாக நம்ம சொன்ன ஸ்டாக் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சன் டிவி. ஸோ சன் டிவி வந்து நம்ம சொன்ன பேட்டர்ன் படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு, பட் இன்னைக்கு பார்த்தோம்னா திடீர்னு 576 வரைக்கும் அது ரொம்ப கீழே வந்துருச்சு. பட் ஸ்டில் அது மேலே வரும்னு சொல்லிட்டு மாதிரி நான் ஹோப் பண்ணுறேன், பிகாஸ் ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு அண்ட் 567 கிட்ட நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கனால மேபி அது ரீடெஸ்ட் ஆகிட்டு வருமோங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேற நம்மளோட தேர்ட் ஸ்டாக் த்ரிவேணி டர்பைன் வந்து நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. எஸ், ஸோ நம்ம 221 டார்கெட் சொல்லியிருந்தோம், 217 வரும் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் த டார்கெட் வந்து அதை அச்சீவ் பண்ணிடுச்சு. இதோட நம்மளோட ப்ரீவியஸ் ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்மளோட அந்த ஃபைவ் ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை தினை டாக்ஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தினை டாக்ஸ். ஓகே மக்களே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பாரத் ஃபர்ஜின்ற இந்த ஸ்டாக் தான். ஸோ இது கரண்ட்டாக 814 கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இந்த டெய்லி சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது இந்த போல் வந்து பார்த்தா கூட நல்ல ஒரு வால்யூம், நம்ம ஆவரேஜ் வால்யூம் விட அதிகமாகவே வால்யூம் வந்துருக்குது. அண்ட் ஒரு ஃப்ளாகவும் ஃபார்ம் ஆகிட்டு 2 days பேக் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு 4% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்மளோட ஸ்டாக். ஸோ இதோட ஆக்ஷன் எது வைப்பேன்னா 853, அதாவது டார்கெட் 853 கிட்ட வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ப்ரெடிக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்ஐ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 60 கிட்ட இருக்குது. அண்ட் ஸ்டொகாஸ்டிக் பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்குது. நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியா புல் ரியல் எஸ்டேட்டுங்கிற இந்த ஸ்டாக் தான். இதோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 189 கிட்ட இருக்குது. டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா அழகான ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேண்டில் வந்து 170 கிட்ட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு இது மினிமம் எது வர போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 206 வர மினிமம் டார்ஜெட்டு, 213 வந்து நம்ம மேக்ஸிமம் டார்ஜெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட 52-week ஹை எவ்வளோ பார்த்தோன்னா 191.8 தான். ஸோ இன்னிக்கோட ஹையும் பார்த்தா 191.8 தான் போயிருக்கு. ஸோ 52-week ஹையில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது கூட ஆர்எஸ்ஐ எவ்வளோ போகுதுன்னா 69 கிட்ட இருக்குது. வேறு ஸ்டொகாஸ்டிக் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு சைன் கொடுக்குது. இதே அதோட வீக்லி சார்ட்ஸ் வந்து செட் பண்ணி பார்த்தோன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி ஹையர் ஹையர்லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் லைட்டாக நம்மளோட அந்த கப்பும் வந்து இந்த வீக்லி சார்ட்லேயும் அழகாக தெரியுது. ஸோ நம்மளோட டார்ஜெட் போகும்னு சொல்லி பார்க்கலாம். மல்டி டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 69 கிட்ட இருக்குது. ஸ்டொகாஸ்டிக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவாக தான் தெரியுது. ஓகே, ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா மிண்டா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிற இந்த ஒரு ஸ்டாக் தான். ஸோ இதோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எதுக்கிட்ட இருக்குதுன்னா 833 கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது. 845 தாண்டி நாளைக்கு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது 912 வரைக்கும் ஒரு டார்ஜெட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 912 வரைக்கும் மேலே போகும். ஆரியல்ஸ் மேபி ரீடெஸ்ட் ஆகிறதுக்காக கீழே வந்தாலும் ஒன்ஸ் ரீடெஸ்ட் ஆகிட்டு இது மேலே போகும். ஸோ அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணணும். ஸோ நாளைக்கு நோட் பண்ணுற அந்த ஒரு டைம் ஃப்ரேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஆர்எஸ்ஐ வந்து எவ்வளோ பார்த்தோன்னா 67 கிட்டே இருக்குது. ஸோ விச் இஸ் நாட் அ பேட், இட்ஸ் அ குட் ஆர்எஸ்ஐ. அஸ் வெல் அஸ் ஸ்டொகாஸ்டிக் வந்து பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டொகாஸ்டிக் வேல்யூ இருக்குது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம், மல்டி டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆர்எஸ்ஐ வந்து நல்ல ஹை 73 கிட்ட இருக்குது. ஸ்டொகாஸ்டிக்கும் வந்து பாசிட்டிவ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஸ்டாக் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சோலா ஃபின் தான், அதாவது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து இப்போ எதில் ட்ரேட் ஆகிருக்குன்னா 580 கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் எகெயின் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இன்றைக்கி பிரேக் அவுட்டும் நல்லா வந்து நடந்திருக்கு. ஸோ இது எது வர மேலே போகுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 660 தான். ஸோ விச் இஸ் ரொம்ப ஸ்மாலாக, நம்ம நாளைக்கே மேபி அந்த டார்கெட் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் இது. ஒரு 2 days டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 660 எக்ஸாக்டாக 660 அது அரௌண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தாலும் 62 கிட்டே இருக்குது. யா, ஸோ 62 விச் இஸ் ஆல்சோ அ குட் ஆர்எஸ்ஐ. அண்ட் ஸ்டொகாஸ்டிக்கும் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் தென் இதோட வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் ஆர்எஸ்ஐ 66 கிட்டே இருக்குது. வேறு ஸ்டொக்காஸ்டிக் பார்த்தாலும் பாசிட்டிவில் வந்து இருக்குது. ஸோ சோழமண்டலம் ஃபினான்ஸ் வந்து நம்ம உடனே இப்போ ஒரு 2-3 டேஸில் வந்து அட்டைன் பண்ணுற ஒரு ஸ்டாக்காக இருக்கும். அண்ட் தென் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அது அசோக் லேலேண்ட் தான். ஸோ அசோக் லேலேண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக 145 கிட்ட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் இன்னும் நல்லா கிடைக்கல, ஏன்னா இன்றைக்கி வந்து மேலே வர போயிட்டு ஆல்மோஸ்ட் ஹை 150 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ தட் நாளைக்கு எப்படி இருக்குது அது 150 தாண்டி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே போகும். ஸோ இது எது வர போகும்னு சொல்லி பார்த்தோன்னா 173. சரி, நான் இங்கே எழுதியிருக்கிறது வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க, இட்ஸ் நாட் 149, ஒரு 150 தாண்டி போகிறது. சரி, இது ஒரு வேலை நாளைக்கும் நல்ல ஒரு க்ரீன் பாசிட்டிவ் சைனில் நல்லா போய் சஸ்டெயின் ஆச்சுன்னா 173 வரை நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரெடிக்ஷனை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா 62 கிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டொக்காஸ்டிக் வந்து பார்த்தாலும் இங்கே நெகட்டிவாக இருக்குது, ஏன்னா இப்போது இன்னும் நம்மளுக்கு வந்து இது நோட் பண்ணுற ஒரு ஸ்டாக்காக இருக்குது. 146 இப்போ வந்து இருக்குது, சாரி 145 இருக்குது. ஸோ 150 தாண்டி போதா இல்லையாங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணணும். எஸ் மக்களே, ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்த 5 ஸ்டாக்ஸ். இது எப்படி போகுதுங்கிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் தின்னை டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பை பை.